வணக்கம். இன்று டிசம்பர் 9, 2018 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் தஞ்சை மாவட்ட செய்திகள். தஞ்சை அருகே மாப்பிள்ளை நாயக்கன்பட்டி ஊராட்சி வல்லுண்டான்பட்டு கிராமத்தில் 150 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு விவசாயம்தான் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இங்கு சொர்ணகாளியம்மன் கோவில் அருகே 1957 கட்டப்பட்ட 100 ஆழமுள்ள கிணறு உள்ளது. 61 இந்த பகுதியைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த கிணறுதான் குடிநீர் ஆதாரமாக இருந்து வந்தது. தற்போது இந்த கிணறு திடீரென்று 15 கீழே உள்வாங்கியுள்ளது. மேலும் இதனை சீர் செய்ய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கோர்ட்டில் தீர்ப்பு சாதகமாக வந்தால் தஞ்சை பெரிய கோவிலில் தியான பயிற்சி நடத்தப்படும் என்று ரவிசங்கர் குருஜி தெரிவித்தார். கஜா புயலுக்கு நிவாரண நிதி வசூலிப்பதாக கூறி பேராவூரணியைச் சேர்ந்த ஆசிரியரை காரில் கடத்தி 10 லட்சம் கேட்டு மிரட்டிய வாலிபர் போலீசாரிடம் சிக்கினார். இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட் நீதிபதி சேஷாயி தெரிவித்தார். புயலில் சேதமடைந்த மீன்பிடி படகுகளுக்கு 40 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா எம்பி வலியுறுத்தியுள்ளார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாயம் சார்ந்த மாற்றுத் தொழில் தொடங்க முன்வர வேண்டும் என்று கவிஞர் வைரமுத்து வலியுறுத்தியுள்ளார். டெல்டா பாசனத்திற்காக கல்லணை கால்வாயிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருவையாறு அருகே தூக்கில் காதல் ஜோடி பிணமாக தூங்கினர். அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களா என்பது பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒரத்தநாடு ஒன்றியம் ஒக்கநாடு கீழையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதன்மை கல்வி அலுவலர் ஆண்டாய்வு மேற்கொண்டார். ஒரத்தநாடு அருகே மின்சாரம் இல்லாததால் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதைக் கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட வலியுறுத்தி தஞ்சை ரயில் அடையில் புரட்சி கண்ணகி பேரவையில் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிராம்பட்டினத்தில் கஜா புயலால் சேதமடைந்த கூரை வீடுகளை புனரமைக்க 22 கொண்ட கூட்டமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இத்துடன் தஞ்சை மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் உங்களுடைய மாவட்டத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை உலகிற்கு தெரியப்படுத்த எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான 94 42 87 93 88 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.